أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். والمحصنات من النساء إلا ما ملكت أيمانكم كتاب الله عليكم وأحل لكم ما وراء ذلكم أن تبتغوا بأموالكم محصنين غير مسافحين فما استمتعتم به منهن فآتوهن أجورهن فريضة ولا جناح عليكم فيما تراضيتم به من بعد الفريضة إن الله كان عليما حكيما. மேலும் பிறருக்கு மனைவியராக இருக்கின்றவர்களும் உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளனர். ஆனால் போரில் உங்கள் கைவசம் வந்துவிட்ட பெண்கள் விதிவிலக்கானவர்கள். இது இறை சட்டமாகும். இதை பின்பற்றுவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. இவர்களை தவிர மற்ற பெண்களை உங்கள் செல்வத்தின் வாயிலாக மகர் கொடுத்து அடைந்து கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிபந்தனையுடன், திருமண வரையறைக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு வந்துவிட வேண்டும். அவ்வாறு செய்யாமல் அவர்களுடன் நீங்கள் தகாத உறவில் ஈடுபடக்கூடாது. நீங்கள் அவர்களிடம் அனுபவித்த இன்ப சுகத்திற்கு பதிலாக அவர்களின் மகரை கடமை என உணர்ந்து அதனை கட்டாயம் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். ஆயினும் மகரை நிர்ணயம் செய்த பின்பு ஒருவருக்கொருவர் மன நிறைவோடு நீங்கள் ஏதேனும் உடன்பாடு செய்து கொண்டால் உங்கள் மீது தவறேதும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். وَمَن لَّمْ يَسْتَطِعْ مِنكُم طَوْلًا أَن يَنكِحَ الْمُحْصَنَاتِ الْمُؤْمِنَاتِ فَمِمَّا مَلَكَتْ أَيْمَانُكُمْ مِن فَتَيَاتِكُمُ الْمُؤْمِنَاتِ والله أعلم بإيمانكم بعضكم من بعض فانكحوهن بإذن أهلهن وآتوهن أجورهن بالمعروف محصنات غير مسافحات ولا متخذات أخدان فإذا أحصن فإن أتين بفاحشة فعليهن نصف ما على المحصنات من العذاب ذلك لمن خشي العنة منكم وأن تصبروا خير لكم والله غفور رحيم. மேலும் இறை நம்பிக்கை கொண்ட அடிமைகள் அல்லாத பெண்களை திருமணம் செய்து கொள்ள உங்களில் எவர் வசதி வாய்ப்பு பெறவில்லையோ அவர் உங்கள் ஆதிக்கத்தில் இருக்கின்ற இறை நம்பிக்கை கொண்ட அடிமை பெண்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளட்டும். அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை நன்கறியக்கூடியவன். நீங்கள் ஒருவர் இன்னொருவரிலிருந்து தோன்றியிருக்கிறீர்கள். எனவே அவ்வடிமை பெண்களை அவர்களை பராமரிப்போரின் அனுமதியுடன் திருமணம் செய்து கொள்ளுங்கள். மேலும் அவர்களுக்குரிய மகரை நல்ல முறையில் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அப்பெண்கள் திருமண வரையறைக்கு உட்பட்டவர்களாகவும் தகாத உறவில் ஈடுபடாதவர்களாகவும் மற்றும் கள்ளக்காதலர்களை வைத்துக் கொள்ளாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரையறைகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் அவ்வடிமை பெண்கள் திருமண வரம்புக்குள் கொண்டுவரப்பட்ட பிறகு ஒழுக்கக்கேடான செயல் எதனையும் செய்துவிட்டால் அடிமைகளல்லாத பெண்கள் மீது விதிக்கப்படும் தண்டனையில் பாதி அவர்களுக்கு உண்டு. திருமணம் முடிக்காத காரணத்தால் இறையச்சமுடைய வாழ்விலிருந்து பிறழ்ந்து விடுவோமோ என்ற அச்சமுடையவர்க்கே அடிமை பெண்களை மணந்து கொள்ளலாம் எனும் இந்த சலுகை அளிக்கப்படுகிறது. ஆயினும் நீங்கள் பொறுமையை மேற்கொள்வதே உங்களுக்கு சிறந்ததாகும். மேலும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனும் ஆவான்.